வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேந்த டிவி வழங்கும் தயங்காமல் கேளுங்க பாஸ். டாக்டர், அதே மாதிரி இன்னொரு நோய் பற்றி தான் நம்ம பேச போகிறோம், கிளமேடியா. கிளமேடியா அப்படிங்கிற கண்டிஷன்னா என்ன, இது எதனால வருது? கிளமேடியா அகெயின் லைக் யூனோ இன்னொரு பால்வினை நோய் தான். ஸோ கிளமேடியா ட்ராக்மாட்டிஸ்ன்ற ஒரு ஆர்கானிசம் ஆர்கானிசம்னால இது வந்து வருது. அண்ட் கிளமேடியா வந்து நான் கோனோகாக்கல் யூரித்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோனோகாக்கல்னா இந்த கோனோரியா பற்றி நம்ம பேசணும். இந்த கோனோகாக்கை காஸ் பண்ணுற அந்த இன்ஃபெக்ஷன் தான் காமனஸ்ட் இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக்டில். அந்த கோனோகாக்கை இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இன்னும் ஆர்கானிசம் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிளமேடியா வந்து காஸ் பண்ணும். இந்த கிளமேடியாவில் ப்ராப்ளம் என்னென்னா, கிளமேடியா வந்து ஈஸியாக பரவும், ஈஸியாக வந்து பால்வினை நோய் செக்ஷுவல் ஆக்ட் மூலமாக ஈஸியாக பரவும். ஸோ அது பரவுறதுனால அது வந்து இதே மாதிரி சிம்டம் கிளமேடியாவில் வந்து ரொம்ப கோனோரியா மாதிரி ரொம்ப ஆப்வியஸாக தெரியாது சிம்டம்ஸ் தான். பட் இந்த பேர்னிங்லாம் இருக்கும், பேர்னிங் இருக்கும், ஸ்பாம் வந்து சிமென் வந்து இன்ஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் பேர்னிங் யூரினேஷன் வரலாம், சம்டைம்ஸ் வந்து சிமென் வந்து பிளட்டோட கலந்து வரலாம். கிளமேடியா வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டையும் வந்து அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ப்ராஸ்டேட்ன்றது இந்த விந்து நீர் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கிளாண்டு, ஸோ அதையும் வந்து அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கிளமேடியா வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு நம்ம ட்ரீட் பண்ணிடுறது பெட்டர். ஆனால் அதுக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல் ட்ரீட்மெண்ட் இல்லை, பட் கொஞ்சம் ப்ரொலாங்காக இருக்கும் ட்ரீட்மெண்ட், ஒரு 3 to 4 weeks. இப்போ கொனோரியாலாம் நான் சொன்ன மாதிரி 1 or 2 days நம்ம ட்ரீட் பண்ணாலே போதும். பட் கிளமேடியா வந்து டேக்ஸ் அபவுட் லைக் 3 to 4 weeks நம்ம வந்து பண்ணாதான் முடியும். ஓகே. டாக்டர், இப்போ அதே மாதிரி நம்ம ஆணுறுப்பு பற்றி பேசணும், சைஸ் பற்றி கவலைப்படுறாங்க, ஷேப் பற்றி கவலைப்படுறாங்க, இந்த கர்வேச்சர் பற்றி. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரக்ஷன், இதை பற்றி தான் நிறைய இடத்துல நம்மளும் பேசியிருக்கோம். நம்ம கால் பண்ணுற ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்வி தான். ஸோ இதுக்கு வந்து என்ன மெட்ரிக் இருக்குது, என்ன மெஷர்மெண்ட், இதுதான் ஓகே இந்த மாதிரி இருந்தால் இந்த எரெக்ஷன் ஓகே இஸ் இட் இன்னஃப் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலாக அதுக்கு ஆண்களே வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கடினம். பட் சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் ஆஃப் எரெக்டைல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, IEF ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்கோரை வச்சு அவங்க எவ்வளோ ஃபிட்டு அப்படின்ற அது வந்து, பட் அது வந்து டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸை வச்சு எரெக்ஷனை பற்றி பேசுது. பட் ஒருத்தர் ஃபீல் பண்ணி எரெக்ஷன் வந்து எனக்கு இது போதுமானா நமக்கு தெரியாது. சி லாட் ஆஃப் டைம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேஷன் ஏற்ற மாதிரி தான் எரெக்ஷன் வரும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆண் மகனுக்கு வந்து எரெக்ஷன் வந்து இது போதுமானாலும் இருக்குமான்ற ஒரு டவுட் ஒன்று வரும். ஸோ பட் அது ஏன்னா லைக் சம்டைம்ஸ் அந்த ஸ்டிமுலேஷன் பத்தாமல் இருக்கலாம். பட் ஒன்ஸ் வந்து அவங்க இன்டர்கோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சப்பறம் அவங்களுடைய தாட்ஸ் ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ப்ராசஸில் இருக்கிறதுனால எரெக்ஷன் வந்து இன்னும் பெட்டராக சான்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் தட் வெளியில் இருக்கிற எரெக்ஷன் வச்சு அவங்க கேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் எவ்ரி சிங்கிள் டைம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எரெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சமயம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், சில சமயம் வந்து செமிரஜடாக இருக்கும், சில சமயம் சாஃப்டாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தரோட மூடை பொறுத்திருக்கு, அவங்க பாடி எவ்வளோ டயர்டாக இருக்குன்றது பொறுத்திருக்கு, வில்லிங்னஸ் டு ஹாவ் செக்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அப்புறம் பார்ட்னர் மேலே எவ்வளோ அஃபெக்ஷன் இருக்குன்றது இம்பார்ட்டன்ட், ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம் இல்லை ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இட் குட் பி யுவர் லவ்ட் ஒன். ஸோ இது எல்லாமே ஈக்குவேஷனில் வருது. ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு வேரியபிள் வெறும் ரிஜிடிட்டியை வச்சு மட்டும், குவாலிட்டி ஆஃப் எரெக்ஷனை வச்சு மட்டும் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. நல்ல எரெக்ஷன் இருக்கும் பட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே எரெக்ஷன் போக சான்ஸ் இருக்குது, இல்லை பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த டைமில் எரெக்ஷன் வந்து போக சான்ஸ் இருக்குது, இல்லை எரெக்ஷனே இல்லாமல் இருக்கும் பட் ஒன்ஸ் அவங்க டச் பண்ண அப்புறம் எரெக்ஷன் வந்து, அதுக்கப்புறம் வெஜானா உள்ள என்டர் பண்ணப்போ எரெக்ஷன் இன்னும் பெட்டராக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாமெண்டேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால ஆல் ஐ கேன் சே தட் ஆண்களுக்கு வந்து எரெக்ஷன் வந்து கம்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்டிமுலேஷன். ஸோ தூண்டுதல் இல்லாமல் ஆண்கள் வந்து எரெக்ஷன் எரெக்ஷன் தேடிட்டு இருக்கிறதுல பாயிண்டே கிடையாது. நிறைய பேர் வந்து ஆணுறுப்பை வந்து பார்த்துட்டு, அப்புறம் வந்து கண்ணாடியில் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆபாச படத்தை பார்த்துட்டு, ஏன்னா ஆணுறுப்பு வந்து பெருசாக இல்லை, ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை ஸ்ட்ராங்காக இல்லைன்னு பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன புரியணும்னா, சி முன்னாடி மேபி 15 வயசு 20 வயசில் அவங்களுக்கு வந்து வேலை இல்லாதப்போ அந்த டைமில் அவங்க தாட்ஸ் எல்லாமே வந்து வெறும் சுய இன்பத்தில் மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் தேவ் இனஃப் டைம், 45 minutes 1 hour கூட பாத்ரூமில் இருக்க முடியும். பட் இப்போ வந்து 10 நிமிஷத்தில் வேலைக்கு கிளம்பணும், ஐ மீன் யூனோ லைக் நிறைய வேலையில் ப்ரெஷர் இருக்குது, பர்ஃபார்ம் பண்ணணும், யூனோ டார்கெட்ஸ் இருக்குது மீட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் அவங்க யோசிச்சுட்டே இருந்து மாஸ்டர்பேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் மைண்டில் அதெல்லாமே ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த டைமில் இந்த அளவுக்கு எரெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தேவையில்லாமல் இதை பற்றி நினச்சி பயந்து எனக்கு நிஜமாலேயே ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு பயப்படுற பசங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா தேவையில்லாததுக்கு, ஐ மீன் இப்போ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸு அங்கங்கே படிக்கிறாங்க, பீப்புள் ஆர் டாக்கிங் ஆன் டிவி, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னு. ஸோ இதனாலேயே வந்து எல்லோரும் வந்து பயந்து போய் இருக்காங்க. ஓகே டாக்டர், ஆணுறுப்பு ஒருத்தர் கேட்ட கேள்வி தான், ஆணுறுப்புடைய தலைப்பகுதி அந்த ஹெட் பகுதியில் வந்து வரக்கூடிய ரேஷஸ், அவருக்கு ரேஷஸோ இல்லை சின்ன பாயில்ஸ், இது எதனால வருது, இந்த மாதிரி அந்த ஸ்கின் பேஸ்டான அங்கே இருக்க ஸ்கின் பேஸ்டான வியாதிகள் என்னவாக இருக்கலாம்?
ஓகே, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வர சான்ஸ் இருக்குங்க. தட் இஸ் ஹெச்பிவி வரலாம், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வரலாம், அது வாட் மாதிரி வரலாம், அந்த தோலில் வரலாம், ஹர்பீஸ் வரலாம், ரெண்டுமே வந்து தோலில் வரும். பட் ரொம்ப காமனாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் தான் வரும். ஈஸ்ட் வந்து ரொம்ப காமன். ஸோ ஈஸ்ட் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணோன்னிங்கன்னா அந்த அந்த ஃபோர்ஸ்கின்லேருந்து ஆரம்பிக்கும், ஃபோர்ஸ்கின்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கிளான்ஸ் மேலே பரவும். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் ரெட் பேச்சஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒயிட் கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். நாளடைவில் அதுவே தானாக வந்து சரியாயிடும். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு ஆன்டிஃபங்கல் க்ரீம் வந்து போட்டாலே வந்து இந்த ஈஸ்ட் வந்து போயிடும். ஸோ அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நிறைய பேர் வந்து சப்போஸிங் ஏதாவது ஒரு செக்ஷுவல் எக்ஸ்போஷர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி, ஏன்னா அதை பற்றி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடும். ஓகே, நிஜமாலே நம்மளுக்கு பிரச்சனை இருந்திருக்கு, அதனால தான் வந்திருக்குன்னு வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நினைச்சா வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பிரச்சனைகள். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், நேர்லைனில் இருக்காங்க. வணக்கம், தயங்காமல் கேளுங்க பாஸ், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், சந்திரசேகர் பேசுகிறேன். வணக்கம் சந்திரசேகர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன். எப்படி போயிட்டு இருக்கு மேம் லைஃப்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு சந்திரசேகர், நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்க கேள்வி நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சந்திரசேகர், நன்றி அழைத்தமைக்கு, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு சார் உங்களுடைய ப்ரோக்ராம், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் நம்ம வேந்தர் டிவிக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். ஓகே, நன்றிங்க, நன்றிங்க. ஓகே, யா யா. சோ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் இருக்காங்க, பர்டிகுலர்லி இந்த டீனேஜ் குழந்தைகள், அவங்க வந்து இந்த அடலசன் ஏஜ்ல அவங்க வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாலியல் ரீதியாகவோ துன்புறுத்தப்பட்டா அது அவங்களுடைய பர்சனல் இல்லற வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யாரு வேணாலும் அந்த குழந்தைகளை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணலாம், பட் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் இந்த க்வெஸ்சன் கேட்கிறேன். ஸோ அதனுடைய ஃபர்தர் இன்புட்ஸையும் ஃபர்தர் பாயிண்ட்ஸும் நீங்க சொன்னீங்கன்னா இட் வுட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் டாக்டர். நன்றிங்க, நன்றிங்க, சொல்றேன் நான். ரொம்ப ஒரு வேலிட் க்வெஸ்சன் அது. ஏன்னா நம்ம நிறைய செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், அப்புறம் வந்து ஓரின சேர்க்கையை பற்றி பேசியிருக்கோம், ஐ மீன் கே செக்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது, ஐ மீன் வாட் இஸ் ஹேப்பனிங்? பெண்கள்னால வந்து செக்ஸே வச்சுக்க முடியல, ஒன்று ஹைப்போ ஆக்டிவ் டிசையர் டிஸார்டர், இல்லாட்டி வந்து வெஜனஸ்மஸ், வெஜனா ரொம்ப டைட்டன் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறோம். அண்ட் சம்டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வந்து சின்ன வயசில் ஏற்பட்ட சில தாக்கங்கள், சில ஐ மீன் எக்ஸ்பீரியன்சஸ், அப்யூஸ், இதெல்லாம். ஸோ சந்திரசேகர் பேசிக்லி சைல்ட் அப்யூஸ் பற்றி பேசுகிறாரு, ஐ மீன் அப்யூஸ் சில்ட்ரன் வந்து எப்படி வளர்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சம்டைம்ஸ் ஐவ் சீன் லைக் சம்டைம்ஸ் வந்து மென் சீக்கிங் அவுட் மென், எம்எஸ்எம் சொல்கிறோம்ல, ஸோ மென் செக்ஸ் வித் மென். ஸோ அது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஜீன்ஸ்லேயே இருக்காது, பட் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்சஸ் தட் தேவ் ஹேட், யூனோ ஆஸ் அ சைல்ட் தேவ் பீன் மொலஸ்டட் பை சம்படி, அதுக்கப்புறம் அதுவே கொஞ்ச நாள் வந்து கண்டினியூ ஆகும், அதுக்கப்புறம் அந்த சைல்டுக்கு வந்து சரி நம்ம வேறு ஏதாவது பண்ணலாமான்னு ஒரு தாட் வரும், இப்படியே வந்து வந்து லைக் இன்ட்ரெஸ்ட் இன் த சேம் செக்ஸ் வந்து க்ரோஸ். நாட் தட் தே கான்ட் ஹாவ் அ பைசெக்ஷுவல் என்கவுண்டர், பட் வந்து த சேம் செக்ஸ் என்கவுண்டர் கொஞ்சம் அதிகமாகி வர சான்ஸ் இருக்குது. சம் பீப்புள் கேன் கம் அவுட் ஆஃப் இட், பட் நிறைய பேர் வந்து ஓன்ட் பி ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் இட், என்ன தான் திருமணம் ஆனால் கூட தே வில் வாண்ட் டு கோ பேக் டு த சேம் திங். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் விமன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ப்ராப்ளம் என்னென்னா சில்ட்ரன் டோன்ட் கன்ஃபெஸ் தீஸ் திங்ஸ். சின்ன வயசுலேயே இதை பற்றி ஏதாவது பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து எங்கேயாவது லைக் பேசி கீசி சரி பண்ணி ஏதாவது பண்ணலாம், பட் இதை பற்றி சொல்லாமல் அப்படியே இது கூடவே வளர்ந்துட்டு வந்து அதிக நாள் இது இப்படி கூட வர்றதுனால அது அப்படியே இம்ப்ரிண்ட் ஆகிடுது பிரெயினில், அது பிரெயின் ஜஸ்ட் லேர்ன்ஸ் தட் அண்ட் அது வந்து ஒரு அடாப்டட் பிஹேவியராக மாறிடுது. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். பெண்கள் அதே மாதிரி, சப்போஸிங் சின்ன வயசில் செக்ஷுவல் அப்யூஸ் இருந்ததுன்னா இட் வுட் ஹவ் பீன் வெரி பெயின்ஃபுல். யோசிச்சு பாருங்க, ஒரு 10-11 இயர்ஸில் வந்து ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்ததுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த மெமரி வந்து அகெயின் இட் பிகம்ஸ் இம்ப்ரிண்டட். ஸோ நம்ம வளர்ந்து செக்ஸில் ஈடுபட்டாலும் இட் இஸ் கோயின் டு பி வெரி பெயின்ஃபுல்னு பிரெயின் வந்து சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் த தாட் ஆஃப் தட், அது ஒன்ஸ் செக்ஸ்ன்னு அவங்க படித்தாலோ பார்த்தாலோ கேள்விப்பட்டாலோ கூட ஃபர்ஸ்ட் திங் வந்து பெயினோட தான் ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நெவர் அ ப்ளஷர் ரிலேட்டட் திங். ஸோ இட் இஸ் வெரி சேட், ஏன்னா ஒரு ப்ளஷரபிள் திங் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க மைண்டில் மட்டும் அது பெயின்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அதனால வந்து இட் இஸ் அ டெஃபினட் ப்ராப்ளம். ஸோ சந்திரசேகர் சொன்னது இஸ் வெரி ட்ரூ, வி ஹவ் சீன் பீப்புள் லைக் திஸ் நாட், பட் எல்லாரும் வெளில வாலண்டியர் பண்ணுறது கிடையாது. ஐ மீன் மோர் மென் தென் விமன், ஆண்கள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சைல்டாக இருக்கப்போ ஐ வாஸ் மொலஸ்டட், சைல்டாக இருக்கப்போ ஏன்னா, அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பீப்புள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், ஒரு அங்கிள், ஒரு நேபர், ஒரு விருந்தாளி வீட்டில், இட் இஸ் ஆல்வேஸ் லைக் திஸ், ஆல்வேஸ் நோன் பீப்புள், நெவர் லைக் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து பண்ண மாதிரி ஒரு நியூஸே இல்லை.
ஸோ எஸ் சில பேருக்கு வெரி அன்ஃபார்ச்சுனேட், இது நடக்கலாம், நடந்து ஒரு பெரிய தாக்கத்தை மாற்றுறதில் வந்து அவங்க லைஃப்பில் வந்து அது உண்டு பண்ணலாம். அண்ட் அது வந்து சீக்கிரம் நமக்கு தெரிய வந்ததுன்னா நம்மளால் வந்து அது ஹெல்ப் பண்ண முடியும். இட்ஸ் டூ லேட், யூ ஒன்லி ஃபீல் சாரி ஃபார் தெம் அண்ட் ஹோப் தட் தே கம் பெட்டர். டாக்டர், நம்ம இந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து பேச போகிறோம், ஆனால் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். நம்ம நிகழ்ச்சியில் இந்த டாபிக் பற்றி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது வேந்தர் டிவி வழங்கும் தயங்காமல் கேளுங்க பாஸ்.